வணக்கம். டைம் ஆயிடுச்சு, எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. தேங்க்ஸ் மீடியா, பொறுமையா உட்காந்து. ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மேடை. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ண எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, கொரோனா பீரியட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு படம் வெளியில் வரும்போது அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குமரவேல் சார் சொன்ன மாதிரி எனக்கு சினம் படம் திரையரங்கில் வரணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு திடமாக இருந்தேன். ஏன்னா ஆடியன்ஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக. ஏன்னா இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்துட்ருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம கோவப்பட்டிருப்போம். பட் இது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கோவப்பட்டு ஒரு பெருசாக நம்மளால் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும். பட் இதே மாதிரி பாரி வெங்கட்ன்ற ஒரு கதாபாத்திரம், தேங்க்ஸ் டு குமரவேல் சார். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், குற்றம் 23 இருக்கட்டும், போலீஸ் ட்ரெஸ் போட்டு பண்ணியிருக்கேன். பட் அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர். ஏன்னா ஒரு எஸ்ஐ பாரி வெங்கட், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஒரு அழகான குடும்பம், ஒரு எமோஷ்னல் விஷயம் கலந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கதாபாத்திரங்கள். அதே மாதிரி என்னோட நடிப்பும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அண்டர் பிளே பண்ணேன். ஸோ என்னோட முந்தைய படங்களை நீங்கள் பார்த்ததுக்கும் இதில் நீங்கள் பார்க்க போகிற அருண்விஜய்க்கும் டோட்டலாக அண்டர் பிளே பண்ணி இந்த கேரக்டர் பண்ணேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவர் எழுதின சீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழுத்தமான சீன்ஸ். என்ன தடையறதாக்களை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டாக அப்படி பார்த்து ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணவுடனே அதோட அர்த்தம் புரியும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கன்வே பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தட் ஸ்பேஸ் இந்த ஸ்கிரிப்ட் சார். ஸோ ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். யானை என்னை வந்து தேங்க்ஸ் டு ஹரி சார் இங்க என்னை வந்து நான் இப்போது டூர் போனேன். ஸோ எல்லாரும் ரவியப்பா ரவியப்பான்னு கத்துறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பட்டி தொட்டியெல்லாம் கீழே வந்து அப்படியே நம்ம அவங்க வீட்டு பையனை எடுத்துட்டு எல்லா லேடிஸ் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ பாசத்தை காமிச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படமும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை நான் பண்ணுறோம் அண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு அப்பா. முதல்ல நான் வந்து கதை இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கேன்ப்பா, இது பண்ணலாம், நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு அப்பா வந்து சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு உடனே ஒரு என்கரேஜிங்காக சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பா வந்து எப்போதுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பட் என்னமோ என் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில் சரி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதையை கேட்டோன்னு அப்பா இந்த படம் பண்ணதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸ், எல்லாமே ரியலிஸ்டிக் லொக்கேஷன்ஸ். ஏன்னா எல்லாமே டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸ். ஸோ அதில் வந்து அப்பாவோட சப்போர்ட் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடி நின்று நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ அப்பா ஃபார் தட். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு ஆக்டராக இந்த படத்தில் வெறும் ஆக்டராக தான் இருந்தேன். ஏன்னா ஒரு குற்றம் 23 தடமெல்லாம் நான் வந்து நம்ம அறிவுரை சார் சொன்ன மாதிரி ஐ வாஸ் டோட்லி இன்டு ப்ரொடக்ஷன். பிகாஸ் அதுவும் பார்த்துட்ருப்பேன், இதுவும் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா தட் வாஸ் அந்த அது பண்ணு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டுருந்தோம். பட் இன்றைக்கி வந்து ஐ குட் ரிலை அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓன்லி இந்த ஆக்டிங்கை மட்டும் நான் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த சில்வா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச், என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாஸ்டர்ஸ். அப்புறம் கோபி சார் தேங்க்யூ சார். அதாவது என்ன அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார். நான் தான் கொஞ்சம் சில விஷயம் சார் கரெக்டாக வந்துட்டுருக்கேன் சார். சார் ஒன்றும் கவலைப்படுறீங்க, சூப்பராக இருக்குன்னு வரப்பட் அவுட்புட் வந்து அவர் மாதிரி, அதாவது எந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் விஷுவல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த கதைக்கு என்ன கொடுக்கணுமோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்காரு. ஸோ வென் யூ சீ த ஃபிலிம் யூல் அண்டர்ஸ்டாண்ட் ரியலிஸ்டிக்காக அவ்வளோ விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சில விஷுவல்ஸ். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் காளி தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தடையறதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு, அது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம். ஸோ த்ரூ அவுட்டாக அவரும் என் கூட ட்ராவல் பண்ணுவார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஒரு எமோஷனல் விஷயத்துக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பீடு சஸ்பென்ஸ் விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் ஒரு என்கேஜிங்காக வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் மேம் பாடலாசிரியர்கள் பிரியன் சார்,
Ma'am, thank you so much. And Karki sir, thank you for giving me lovely, lovely lines. And இந்த படத்துலையும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய பாடல்களும் நீங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஏக்நாத் சார், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ரொம்ப அழுத்தமான ஒரு வரிகள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஷபீர், தேங்க்யூ ஸோ மச் படி. ஸோ ஐ யூஸ் டு லவ் இஸ் சாங் யாயும். எல்லாரும் அதை பற்றி சொன்னாங்க. அண்ட் குமரவேல் சார் வந்து அவரை ரெஃபர் பண்ண உடனே ஐ செட்